ராமநாதபுரத்தில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய சொற்பொழிவு. ஜனவரி 25 நாள் மன்னர் வரவேற்புரை ஒன்று அளித்தார். சுவாமிஜி அளித்த பதிலின் சுருக்கம் இது. மிக நீண்ட இரவு விலகுவது போல் தோன்றுகிறது. மிக கடுமையான துன்பம் கடைசியாக முடிவுக்கு வந்துவிட்டது போல் தோன்றுகிறது. பிணம்போல் கிடந்த உடம்பு விழிப்பது போல் உள்ளது. இந்த நேரத்தில் ஒரு குரல் நம்மை நோக்கி வருகிறது. வரலாறும் மரபுகளும் கூட எட்டி பார்க்க முடியாத இருள் செறிந்த அந்த கடந்த காலத்திலிருந்து புறப்பட்டு ஞானம், பக்தி மற்றும் கர்மமாகிய எல்லையற்ற இமய சிகரங்கள் தோறும் எதிரொலிப்பது போல் நம் தாய் நாடாகிய இந்தியாவின் குரல் நம்மை நோக்கி வருகிறது. மெதுவாக ஆனால் உறுதியாக, மிகவும் தெளிவாக அது வருகிறது. நாளுக்கு நாள் அதன் ஒலி அதிகரித்து கொண்டே வருகிறது. தூங்கியவன் விழிக்கிறான். இமயத்திலிருந்து தவழ்ந்து வரும் தென்றல் காற்றைப் போல் அது ஏறத்தாழ உயிரிழந்த நிலையில் இருக்கின்ற எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் உயிர் துடிப்பை தருகிறது. சோம்பல் நீங்க தொடங்குகிறது. நமது பாரத தாய் நீண்ட ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து விழிக்கிறாள். அவள் விழித்து வருவதை குருடனும் குதர்க்கவாதிகளும் காண முடியாது. அவளை யாரும் தடுக்க முடியாது. இனி அவள் தூங்கப் போவதும் இல்லை. புறசக்திகள் எதுவும் அவளை அடிமைப்படுத்த முடியாது. ஏனெனில் அவளது காலடியில் எல்லையற்ற ஆற்றல் எழுந்து கொண்டிருக்கிறது. ராமநாதபுரம் மன்னர் அவர்களே, ராமநாதபுரத்தின் குடிமக்களே, நீங்கள் அன்போடும் கனிவோடும் எனக்கு அளித்த வரவேற்பிற்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அன்பையும் கனிவையும் என்னால் உணர முடிகிறது. ஏனெனில் வாய் சொற்களை விட இதயத்துடன் இதயம் பேசுவதே உயர்ந்த மொழி. உயிருடன் உயிர் கலந்து ஆழ்ந்த அமைதியில் அவை பேசுகின்ற அந்த மொழி சிறிதும் தவறில்லாத தூய மொழி. அதை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்கிறேன். மேன்மை தங்கிய ராமநாதபுரம் மன்னர் அவர்களே, மேலை நாடுகளில் நமது மதத்திற்காகவும் நம் தாய் நாட்டிற்காகவும் என்னால் ஏதாவது சிறிது வேலை செய்ய முடிந்தது என்றால், தங்கள் சொந்த வீடுகளிலேயே ஆழமாக புதைந்து கிடக்கின்ற விலைமதிப்பற்ற இரத்தினங்களை அறியாத நம் நாட்டு மக்களின் கவனத்தை அதன் மீது திருப்பி அவர்களின் உணர்ச்சிகளை விழிக்க செய்ய முடிந்ததென்றால், அறியாமையாகிய குருட்டுத்தனத்தின் காரணமாக தாகத்தால் தவித்து வாடி உயிர் பிழைக்கும் வழி தேடி எங்கோ உள்ள சாக்கடை தண்ணீரை குடித்து கொண்டிருந்தவர்களை அழைத்து தங்கள் சொந்த வீட்டிலேயே வற்றாமல் பொங்கிக் கொண்டிருக்கின்ற நிரந்தர ஊற்றுநீரை குடிக்குமாறு என்னால் செய்ய முடிந்தது என்றால், நமது மக்களை விழிப்புணர்த்தி செயல்பட தூண்டி எல்லாவற்றிலும் இந்தியாவின் உயிர் துடிப்பு மதம் மட்டுமே என்பதை புரிய வைக்க முடிந்தது என்றால், அந்த உணர்வு இல்லாது போனால் எத்தனை அரசியல்கள் இருந்தாலும் எத்தனை சமூக சீர்திருத்தங்கள் இருந்தாலும் இந்த நாட்டு மக்கள் ஒவ்வொருவரின் தலைமீதும் குபேரனின் செல்வத்தை கொட்டி குவித்தாலும் இந்தியா அழிந்துவிடும் என்று நான் அவர்களுக்கு உணர்த்த முடிந்தது என்றால், இதற்காக இந்தியாவிலும் மற்ற நாடுகளிலும் என்னால் ஏதாவது செய்ய முடிந்தது என்றால் அதற்கான பெருமை முக்கியமாக தங்களையே சாரும். ஏனெனில் நீங்கள்தான் எனக்கு முதன் முதலில் இந்த எண்ணத்தை தந்தீர்கள். நீங்கள்தான் இடைவிடாமல் என்னை இத்தகைய வேலையில் தூண்டி வந்தீர்கள். எதிர்காலத்தை உள்ளுணர்வால் புரிந்து கொண்டது போல் நீங்கள்தான் என் கைகளை பிடித்து அந்த பணிகளுக்கு அழைத்து சென்றீர்கள். எல்லா வழிகளிலும் உதவினீர்கள். ஒருபோதும் தயங்காமல் என்னை உற்சாகப்படுத்தினீர்கள். எனவேதான் எனது வெற்றியில் மகிழ்கின்ற முதல் மனிதராக நீங்கள் இருக்கிறீர்கள். அதை காணவே நான் இந்தியாவிற்கு திரும்பும் வழியில் உங்கள் அரசில் முதன் முதலில் இறங்க நேர்ந்தது போலும். மேன்மை தங்கிய மன்னரே, தாங்கள் ஏற்கனவே கூறியது போல் மகத்தான வேலைகள் செய்யப்பட வேண்டியுள்ளது. வியக்கத்தக்க ஆற்றல்கள் செயல்படுத்தப்பட வேண்டியுள்ளது. மற்ற நாடுகளுக்கு நாம் பலவற்றை போதிக்க வேண்டியுள்ளது. தத்துவத்தின், ஆன்மீகத்தின், பண்பின், இனிமையின், மென்மையின், அன்பின் தாயகம் இந்த பூமி. இந்த குணங்கள் இன்றும் இருக்கின்றன. பல நாடுகளுக்கு சென்றதில் கிடைத்த என் அனுபவங்கள் எனக்கு இதையே அழுத்தமாக தெரிவிக்கின்றன. உலக நாடுகளிலேயே இந்தியாவில்தான்
இந்த குணங்கள் இன்றும் மிக சிறந்த அளவில் இருக்கிறது என்பதை உறுதியாக தைரியமாக என்னால் சொல்ல முடியும். இந்த விந்தையை பாருங்கள். கடந்த 4-5 ஆண்டுகளாக இங்கு எத்தனையோ அரசியல் மாற்றங்கள் நடந்துள்ளன. பல்வேறு நாடுகளில் உள்ள அமைப்புகளை அழைப்பதற்காக பெரிய இயக்கங்கள் வேலை செய்து வருகின்றன. மேலை நாடுகளில் அவை குறிப்பிடத்தக்க வெற்றியும் பெற்று வருகின்றன. இதை பற்றி கேள்விப்பட்டதுண்டா என்று நம் மக்களை கேளுங்கள். ஒரு வார்த்தையும் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் சிக்காகோவில் சர்வமத மகாசபை ஒன்று நடைபெற்றது. அதில் கலந்து கொள்ள இந்தியாவிலிருந்து ஒரு துறவி அனுப்பப்பட்டது. அவர் அங்கே மிகுந்த பாராட்டு பெற்றது. அப்போதிலிருந்து அவர் அங்கே பணியாற்றி வருவது போன்ற விவரங்கள் சாதாரண பிச்சைக்காரனுக்கு கூட தெரிந்திருக்கிறது. நம் மக்கள் மழுங்கிய மூளை உடையவர்கள். அவர்கள் கற்க விரும்புவதில்லை, எந்த செய்திகளையும் அறிந்து கொள்ள விரும்புவதில்லை என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு காலத்தில் நானும் அத்தகைய முட்டாள்தனமான கருத்தையே கொண்டிருந்தேன். ஆனால் உலகை சுற்றி வருகின்ற யாத்திரிகர்களும் மேலோட்டமாக விஷயங்களை புரிந்து கொள்கின்ற அவசர புத்திக்காரர்களும் எழுதுகின்ற நூல்களில் உள்ள கருத்துக்களை விட கற்பனைகளை விட அனுபவமே சிறந்த ஆசானாக உள்ளது. நம் மக்கள் முட்டாள்கள் அல்ல, மந்தமானவர்கள் அல்ல. கதிரவனின் குடையின் கீழ் இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மக்களைப் போலவும் அவர்களும் செய்திகளை அறிந்து கொள்வதில் ஆர்வமும் தாகமும் உடையவர்களாக உள்ளார்கள் என்பதைத்தான் இந்த அனுபவம் எனக்கு போதித்தது. ஆனால் ஒவ்வொரு நாட்டிற்கும் அதற்கென்று ஒரு தனி பங்கு உள்ளது. இயல்பாகவே ஒவ்வொரு நாடும் தன்னோடு பிறந்த தனக்கே உரிய விசித்திரங்களும் தனித்தன்மையும் கொண்டதாக உள்ளது. உலக நாடுகள் அனைத்தின் இந்த இயல்பில் ஒவ்வொரு நாட்டிற்கும் தனி பங்கு உள்ளது. அதுவே அந்த நாட்டின் உயிரோட்டமாகவும் ஆதாரமாகவும் உள்ளது. அதுவே அந்த நாட்டு தேசிய வாழ்வின் முதுகெலும்பாகவும் அஸ்திவாரமாகவும் அசைக்க முடியாத அடித்தள பாறையாகவும் அமைந்துள்ளது. நமது இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்டின் அடித்தளமாகவும் முதுகெலும்பாகவும் உயிர்நிலை மையமாகவும் இருப்பது மதம். மதம் மட்டுமே. மற்றவர்கள் அரசியலை பற்றி பேசட்டும். வியாபாரத்தின் மூலம் குவிகின்ற அளவற்ற செல்வத்தின் பெருமையை பற்றி பேசட்டும். பரவி வருகின்ற வாணிப வளத்தை பற்றி பேசட்டும். சுதந்திரத்தின் மகிமையை பற்றி பேசட்டும். இவைகளை எல்லாம் இந்துவின் மனம் புரிந்து கொள்ளாது, புரிந்து கொள்ளவும் விரும்பாது. ஆன்மீகம், மதம், இறைவன், ஆன்மா, எல்லையற்ற பரம்பொருள், முக்தி, இவை பற்றி எல்லாம் பேசி பாருங்கள். பிற நாடுகளின் சிறந்த தத்துவ ஆசிரியர்கள் என்று கூறப்படுபவர்களை விட நம் நாட்டில் உள்ள சாதாரண குடியானவன் இவற்றை பற்றி அதிகமாக அறிந்திருப்பான். இது உறுதி. அன்பர்களே, நாம் இந்த உலகத்திற்கு போதிக்க வேண்டியவை சில உள்ளன என்று கூறினேன். ஏறக்குறைய 1000 ஆண்டு காலம் கொடுமையிலும் அந்நிய ஆதிக்கத்திலும் அவர்களின் தண்டனைகளின் கீழும் வாழ்ந்தும் இந்த நாடு அழியாமல் இருப்பதற்குரிய ஒரே காரணம் இந்த உலகத்திற்கு போதிக்க வேண்டியதை அது பெற்றிருப்பதுதான். இந்த நாடு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் அது கடவுளையும் மதம் மற்றும் ஆன்மீக கருவூலங்களையும் கைவிடாமல் பிடித்து கொண்டிருக்கிறது. தற்போது அரசியல் பேராசைகளாலும் சமூக திட்டங்களாலும் பெரும்பாலும் அழிக்கப்பட்டுவிட்ட பாதி செத்துவிட்ட மேலை நாடுகளுக்கும் பிற நாடுகளுக்கும் புதிய வாழ்வையும் புதிய சக்தியையும் வெள்ளம்போல் பாய்ச்சுவதற்கான மதம் மற்றும் ஆன்மீகத்தின் ஊற்றுக்கள் இன்னும் இந்த நாட்டில்தான் இருக்கின்றன. இந்திய சூழலை நிறைத்து கிளப்புகின்ற இயல்பானதும் மாறுபட்டதுமான பல்வேறு குரல்களுக்கிடையே மகத்தான தனித்தன்மையான முழுமையான ஒரு குரல் எழுகிறது. அது துறவு, துறந்துவிடு. இதுதான் இந்திய மதங்களின் அடிப்படையான கருத்து. இந்த உலகம் 2 நாட்களுக்கு மட்டுமே இருக்கின்ற ஒரு மாயை. இப்போதைய வாழ்க்கையும் வெறும் 5 நிமிடங்களுக்கு மட்டுமே. இதற்கு பின்னால் மாயையாகிய இந்த உலகத்திற்கு பின்னால் எல்லையற்ற ஒன்று உள்ளது. அதனை நாம் தேடுவோம். முடிவில்லாததாக கருதப்படுகின்ற இந்த பிரபஞ்சம் கூட ஒரு சேற்றுக்குட்டை மட்டுமே என்று எண்ணுகின்ற ஆற்றல் மிக்க பரந்த மனங்களாலும் அறிவாலும் ஒளி பெறுகின்ற நாடு இது.
இதற்கு பின்னால் அதற்கும் பின்னால் அவர்கள் போகிறார்கள். காலம், எல்லையற்ற காலம் கூட அவர்களை பொறுத்தவரை வெறுமையே. காலத்திற்கும் அப்பால், வெகு அப்பால் அவர்கள் செல்கிறார்கள். இடம் என்பது அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை. அதையும் கடந்து செல்ல அவர்கள் விரும்புகிறார்கள். இப்படி இந்த உலகம், காலம், இடம் அனைத்தையும் கடந்து செல்வதுதான் மதத்தின் ஆதாரம். எல்லாவற்றையும் கடந்து செல்வதுதான், அனைத்தையும் கடந்து செல்வதற்கான இந்த போராட்டம்தான். எதனை இழக்க நேரினும், எந்த ஆபத்துக்களை எதிர்கொள்ள நேரினும், எல்லாவற்றிற்கும் அப்பால் இருக்கின்ற ஒன்றின் காட்சியை பெறுவதற்காக இயற்கையின் முகத்திரையை கிழிக்கின்ற தைரியம்தான் நமது நாட்டின் பண்பு. அதுவே நமது லட்சியம். ஆனால் ஒரு நாட்டில் உள்ள எல்லோரும் முற்றிலுமாக துறந்துவிட முடியாதுதான். அவர்களுக்கு உற்சாகமூட்ட விரும்புகிறீர்களா? அப்படியானால் அதற்கான வழி இதோ உள்ளது. உங்கள் அரசியல், சமூக சீர்திருத்தம், பணம் சம்பாதிப்பது, வாணிப வளம், இவை பற்றிய உங்கள் பேச்சுக்கள் எல்லாம் பாத்தின் முதுகில் பட்ட தண்ணீர் போல் வழிந்து போய்விடும். பிறகு நீங்கள் உலகத்திற்கு போதிக்க வேண்டியதெல்லாம் ஆன்மீகத்தைத்தான். நாம் வேறு ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த உலகத்திடமிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது இருக்கிறதா? ஆம், உலகப் பொருட்களை பற்றிய அறிவு, நிறுவனங்களின் சக்தி, அதிகாரங்களை கையாளும் திறமை, நிறுவனங்களை உருவாக்குகின்ற திறமை, குறைந்த சக்தியை செலவழித்து அதிக பலன்களை அடையும் திறமை, இவற்றையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இவற்றை ஒரு குறிப்பிட்ட அளவு மேலை நாட்டிடமிருந்து ஒருவேளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கலாம். ஆனால் உண்பதும் உடுப்பதும் குடித்து கழிப்பதுமான லட்சியத்தை இந்தியாவில் யாராவது உபதேசித்தாலும், உலகியல் வாழ்க்கையை ஆன்மீகத்திற்குள் புகுத்த நினைத்தாலும் அவன் பொய்யன். இந்த புனித பூமியில் அவனுக்கு இடமில்லை. அவனது பேச்சை கேட்கவும் இந்திய மனம் விரும்பாது. மேலை நாகரிகம் மினுமினுப்பும் பளபளப்பும் கொண்டதாக இருக்கலாம், நாசுக்கானதாக இருக்கலாம், அதிகார ஆற்றல் மிக்கதாக இருக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் வீண் என்பதை இந்த மேடையில் நின்று கொண்டு அவர்களின் முகத்திற்கு நேராக சொல்கிறேன். அவை வெறும் டம்பமே. கடவுள் மட்டுமே வாழ்கிறார். ஆன்மா மட்டுமே வாழ்கிறது. ஆன்மீகம் மட்டுமே வாழ்கிறது. அதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். என்றாலும் மிக உயர்ந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவம் பெறாத சகோதரர்களுக்கு, அவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப தீவிரம் குறைக்கப்பட்ட சிறிது உலகாயுதம் ஒருவேளை நன்மையை தரலாம். அவர்கள் மீது உயர் உண்மைகளை திணிக்கக்கூடாது. சமீப காலத்தில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சமூகத்திலும் இந்த தவறே செய்யப்பட்டு வருகிறது. உயர் உண்மைகளை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் இல்லாதவர்களிடமும் அவை திணிக்கப்படுகின்றன. இப்படி திணிப்பது தவறு என்ற உண்மை நன்றாக புரிந்து கொள்ளப்படுகின்ற இந்தியாவில் மிகவும் வேதனை தருகின்ற அளவில் இது நடைபெறுகிறது. என் வழி உங்கள் வழியாக இருக்க வேண்டியதில்லை. இந்து வாழ்க்கையின் லட்சியம் சந்நியாசம் என்பது உங்களுக்கு தெரியும். எல்லோரையுமே துறக்கும்படி நமது சாஸ்திரங்கள் கட்டாயப்படுத்துகின்றன. உலகியல் இன்பங்களை அனுபவித்த பிறகு வாழ்வின் இறுதிக்கட்டத்தில் ஒவ்வொரு இந்துவும் உலகை துறக்க வேண்டும். அப்படி துறக்காதவன் இந்து அல்ல. அவன் தன்னை இந்து என்று கூறிக்கொள்ள உரிமை இல்லை. உலக வாழ்வின் நிலையாமையை கண்ட பிறகு, வாழ்க்கையை அனுபவித்த பிறகு அதை விட்டுவிட வேண்டும். இதுதான் லட்சியம் என்பது நமக்கு தெரியும். போக வாழ்க்கை உள்ளீடற்றது, விற்று சாம்பல் என்பதை அறிந்ததும் அதை துறந்துவிடு, திருப்பிவிடு. மனம் புலன்களை நோக்கி சுழன்று செல்வது போல் உள்ளது. அந்த மனத்தை பின்னால் திருப்பி சுழல செய்ய வேண்டும். பிரவிற்த்தி நின்று போக வேண்டும். நிவிற்த்தி துவக்கப்பட வேண்டும். இதுதான் லட்சியம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு அனுபவம் ஏற்பட்ட பிறகே அந்த லட்சியத்தை அடைய முடியும். துறவின் உண்மையை ஒரு குழந்தைக்கு போதிக்க முடியாது. குழந்தை இன்ப நோக்குடன் பிறக்கிறது. அதன் உலகம் புலன்களிலேயே உள்ளது. அதன் வாழ்க்கை முழுவதும் புலன் இன்பங்களில் உள்ளது. இந்த குழந்தையை போன்ற மனிதர்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஓரளவு அனுபவம் வேண்டும், போகம் வேண்டும். இவற்றின் மூலம் அவர்கள் உலகின் நிலையாமையை அறிந்து கொள்வார்கள்.
அதன் பிறகே அவர்களுக்கு துறவு வரும். நமது சாஸ்திரங்களில் அத்தகையோருக்கான வழிகள் நிறைய உள்ளன. ஆனால் துரதிருஷ்டவசமாக சந்நியாசிகளுக்கான நியதிகளால் எல்லோரையும் கட்டுப்படுத்தும் பழக்கம் பிற்காலத்தில் ஏற்பட்டது. இது மிகப்பெரிய தவறாகும். இந்த தவறை தவிர்த்திருந்தால் இப்போது நீங்கள் இந்தியாவில் காண்கின்ற இவ்வளவு வறுமையும் துன்பமும் இருந்திருக்காது. சாதாரண ஏழையின் வாழ்க்கை கூட அவனுக்கு சிறிதும் பயனில்லாத ஆன்மீக மற்றும் ஒழுக்க விதிகளால் கட்டி நெருக்கப்பட்டுள்ளது. உங்கள் கைகளை விலக்கிக் கொள்ளுங்கள். அவன் வாழ்க்கையை கொஞ்சம் அனுபவிக்கட்டும். அதன் பிறகே அவன் தன்னை உயர்த்திக் கொள்வான். தானாகவே அவனிடம் துறவு தோன்றும். மேலை நாட்டினர் இந்த வகையில் ஏதோ சிறிது நமக்கு போதிக்கலாம். ஆனால் இவற்றை கற்றுக்கொள்வதில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனெனில் மேலை நாட்டு கருத்துக்களின்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்களுள் பலரது வாழ்க்கை பெரும்பாலும் தோல்வியாகவே உள்ளது. இதை சொல்வதற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். இந்தியாவில் நமது பாதையில் இரண்டு தடைகள் உள்ளன. ஒன்று பழங்கால வைதிகம், மற்றொன்று தற்கால ஐரோப்பிய நாகரிகம். இரண்டுமே அளவை மீறினால் அபாயம் விளைவிக்கக்கூடியவை. ஒன்றை விட்டால் மற்றொன்றினால் நேரும் அபாயம் பெருகும். இந்த இரண்டுள் பழங்கால வைதிகத்தையே நான் தேர்ந்தெடுப்பேன். ஐரோப்பிய மயமாகும் முறையை நான் விரும்பவில்லை. ஏனெனில் பழைய வைதிக மனிதன் அறிவியலியாக இருக்கலாம், முரடனாக இருக்கலாம், ஆனால் அவன் மனிதன். அவனுக்கு நம்பிக்கை இருக்கிறது, வலிமை உள்ளது, அவன் சொந்த கால்களில் நிற்கிறான். ஐரோப்பிய மயமானவனுக்கோ முதுகெலும்பு இல்லை. பல்வேறு இடங்களிலிருந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக திரட்டப்பட்ட, பொருந்தாத, ஜீரணிக்க முடியாத, ஒன்றுபடாத பல்வேறு கருத்துக்களின் ஒரு கூட்டு குழப்பமாக அவன் இருக்கிறான். அவன் சொந்த காலில் நிற்கவில்லை. அவனது தலை சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. அவனது செயல்களில் நோக்கம் என்ன தெரியுமா? ஆங்கிலேயர் சிலரிடமிருந்து பெறும் ஷபாஸ்தான். அவனது சீர்திருத்த திட்டங்கள் ஏதோ சில சமுதாய தீமைகளுக்கு எதிரான அவனுடைய வசைமாரிகள். இவையெல்லாம் முக்கியமாக சில ஐரோப்பியர்களின் ஆதரவிலேயே நடக்கிறது. நமது சில பழக்கங்கள் கொடியவை என்று ஏன் அவன் சொல்கிறான்? ஏனென்றால் ஐரோப்பியர்கள் அப்படி சொல்கிறார்கள். இதுதான் அவன் கூறும் காரணம். நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உங்கள் வலிமையிலேயே எழுந்து நில்லுங்கள். உங்கள் வலிமையிலேயே இறந்து போங்கள். இந்த உலகத்தில் பாவம் என்று ஏதாவது இருக்கிறது என்றால் அது பலவீனம் மட்டுமே. எல்லா வகையான பலவீனங்களையும் தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் பலவீனம்தான் பாவம், பலவீனம்தான் மரணம். தன் கால்களில் நிற்கின்ற அளவு கூட சமநிலை பெறாத இந்த பிராணிகள் இன்னும் எந்த பெயராலும் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆகவில்லை. அவர்களை என்னவென்று அழைப்பது? ஆண்கள் என்றா, பெண்கள் என்றா, மிருகங்கள் என்றா? ஆனால் அந்த பழைய வைதிகர்கள் உறுதி வாய்ந்தவர்கள். அவர்கள் மனிதர்கள். அவர்களுள் சில சிறந்த உதாரண புருஷர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அவர்களுள் ஒருவரை உங்கள் முன் காட்ட விரும்புகிறேன். அவர்தான் உங்கள் ராமநாதபுர அரசர். இவரை போல் ஆர்வம் நிறைந்த ஒரு மனிதர் இந்த நாடு முழுவதிலும் இல்லை. இதோ இளவரசர் இருக்கிறார். இவரை போல் கீழே மற்றும் மேலை நாட்டு விவகாரங்களை அறிந்த, நல்லனவற்றை எல்லா நாடுகளிலுமிருந்தும் தன்னால் முடிந்த அளவிற்கு எடுத்துக்கொள்கின்ற வேறெந்த நாட்டு இளவரசரும் இல்லை. மிக கீழான ஜாதியில் பிறந்தவராயினும் அறிவால் உயர்ந்திருப்பின் அவரிடமிருந்து உயர் அறிவை மிகுந்த பக்தியுடன் கற்றுக்கொள். தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவரிடமிருந்து வருமானாலும் முக்திக்கு உரிய வழியை அவருக்கு தொண்டுகள் செய்து அறிந்து கொள். ஒருத்தி சிறந்தவளாக இருப்பாளானால் கீழான குலத்தில் பிறந்திருந்தாலும் அவளை மணந்து கொள். இதுவே நமது மகத்தான இணையற்ற சமுதாய விதி அமைப்பாளரான தெய்வீக மனு அமைத்த சட்டங்கள். இது உண்மை. உங்கள் சொந்த காலிலேயே நில்லுங்கள். உங்களால் முடிந்தவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பயனுள்ளவற்றை மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இந்து என்ற வகையில் அவையெல்லாம் நமது தேசிய கொள்கைகளுக்கு அடுத்த படியிலேயே இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கைக்கும் நோக்கம் ஒன்று இருக்கிறது. இந்த நோக்கம் கணக்கில்லாத அவனது கடந்த கால கருமங்களின் விளைவாகும்.
அதுபோல் உங்கள் பெருமைக்குரிய நாட்டின் முடிவில்லாத கடந்த கால வாழ்க்கையின் முழுமையான விளைவான மிக சிறந்த பாரம்பரியத்துடன் நீங்கள் ஒவ்வொருவரும் பிறந்திருக்கிறீர்கள். லட்சக்கணக்கான உங்கள் முன்னோர் உங்கள் ஒவ்வொரு செயலையும் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. எனவே விழிப்போடு இருங்கள். ஒவ்வொரு இந்து குழந்தையும் எந்த நோக்கத்துடன் பிறக்கிறது, பிராமணன் எதற்காக பிறக்கிறான் என்பது பற்றி பெருமையுடன் மனு முழங்குவதை நீங்கள் படித்ததில்லையா? தர்மமாகிய புதையலை காப்பதற்கே என்றல்லவா அவர் கூறுகிறார். இது பிராமணனின் லட்சியம் மட்டுமல்ல, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியில் பிறக்கின்ற ஆண் பெண் பேதமின்றி ஒவ்வொரு குழந்தையின் லட்சியமும் தர்மமாகிய புதையலை காப்பதே என்று நான் கூறுவேன். வாழ்க்கையின் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் அந்த நோக்கத்திற்கு அடுத்த படியிலேயே வைக்கப்பட வேண்டும். சங்கீதத்தில் தாள லயங்களின் இடத்தை போன்றதே இது. அரசியலை நோக்கமாக கொண்டுள்ள ஒரு நாடு இருக்கலாம், அங்கே மதம் முதலான மற்றவையெல்லாம் அந்த லட்சியத்திற்கு அடுத்த படியாகத்தான் அமைய வேண்டும். ஆனால் இந்த நாட்டின் மகத்தான வாழ்க்கை லட்சியம் ஆன்மீகமும் துறவும் தான். இவர்களுடைய அடிப்படை முழக்கம், இந்த உலகமே வெறுமை, மூன்று நாட்களுக்கு மட்டுமே நிலைக்கும் மாயை, மற்ற எல்லாமே விஞ்ஞானமாகட்டும் அதிகார அனுபவமாகட்டும் செல்வம் பெயர் புகழ் என்று எதுவுமாகட்டும் அந்த மேலான லட்சியத்திற்கு அடுத்த நிலையில்தான் இருக்க வேண்டும் என்பதை. ஐரோப்பிய விஞ்ஞான அறிவு, கல்வி, செல்வம், அதிகாரம், பெயர் முதலிய அனைத்தையும் ஒவ்வொரு இந்து குழந்தையின் பிறப்புடனே அதனுடன் தோன்றிய ஆன்மீகம் மற்றும் அந்த இனத்தின் தூய்மை ஆகிய முக்கிய நோக்கத்திற்கு அடுத்த நிலையில் வைப்பதே ஓர் உண்மையான இந்துவினுடைய பண்பின் இரகசியமாகும். ஆகையால் இந்த இரண்டு வகையான மனிதர்களுள் வைதிக மனிதன் தன் இனத்தின் வாழ்க்கை ஊற்றான ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டுள்ளான். மற்றவன் முற்றிலும் மேலை நாட்டு போலி நாகரிகத்தின் பிடியில் உள்ளான். உயிரூட்டும் லட்சியமான ஆன்மீகத்தில் அவனுக்கு பிடிப்பில்லை. இந்த இருவருள் வைதிக மனிதனையே நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை இங்குள்ள ஒவ்வொருவருமே ஏற்றுக்கொள்வீர்கள் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. ஏனென்றால் அவனிடம் சிறிது நம்பிக்கைக்கு இடம் இருக்கிறது, அவனிடம் தேசிய கொள்கை உள்ளது, பிடித்து நிற்க ஏதோ இருக்கிறது. எனவே அவன் உயிர் வாழ்வான், மற்றவனோ அழிந்து போவான். தனி மனித வாழ்க்கையின் லட்சியம் தடைபடாமல் இருந்தால், உயிர் துடிப்பான அந்த லட்சியம் செயல்பட்டு கொண்டிருக்குமானால் மற்ற செயல்களுக்கு ஏற்படுகின்ற தடைகள் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அந்த தடைகள் அவனை அழிக்காது. அதுபோலவே நமது வாழ்க்கையின் இந்த லட்சியம் தடைபடாதது வரை எதுவும் நம் நாட்டை அழிக்க முடியாது. ஆனால் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், அந்த ஆன்மீகத்தை விலக்குவீர்களானால் விலக்கிவிட்டு மேலை நாட்டின் உலகியல் நாகரிகத்திற்கு பின்னால் செல்வீர்களானால் மூன்று தலைமுறைகளுள் உங்கள் இனம் ஒன்றுமே இல்லாமல் அழிந்து போகும். ஏனெனில் நாட்டின் முதுகெலும்பு அழிந்துவிடும், தேசிய மாளிகை எழுப்பப்பட்டுள்ள அஸ்திவாரம் தகர்க்கப்பட்டுவிடும், அதனால் எல்லாம் அழிந்தே தீரும். எனவே அன்பர்களே, முதலும் மிக முக்கியமானதுமான நமது வேலை பரம்பரை பரம்பரையாக நமக்கு நமது முன்னோர்களால் அளிக்கப்பட்டுள்ள மதிப்பிட முடியாத செல்வமான ஆன்மீகத்தை நிலையாக உறுதியாக பற்றி கொள்வதே. மன்னர் பரம்பரையை சார்ந்தவர்கள் ஏழை யாத்திரிகர்களை கொள்ளையடித்து புராதனமான கோட்டை கொத்தளங்களில் வாழ்ந்த ஏதோ அரச வம்சத்தை சார்ந்தவர்கள் என்று கூறுவதில் பெருமை கொள்ளாமல் காடுகளில் வாழ்ந்த அரை நிர்வாண சாதுக்களை தங்கள் முன்னோர்களாக கொண்டாட முயல்கின்ற பேரரசர்கள் வாழ்ந்த நாட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அத்தகைய ஒரு நாடு இருப்பது உங்களுக்கு தெரியுமா? அது இந்த நாடுதான். மற்ற நாடுகளின் மகத்தான மதவாதிகள் தங்கள் மூதாதையர்களாக சில அரசர்களை சொல்கிறார்கள். ஆனால் இங்கோ பேரரசர்கள் தங்கள் பரம்பரையின் துவக்கத்தை ஓர் ஆன்மீகவாதியிடம் காண முயல்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஆன்மீகத்தை நம்புகிறீர்களோ இல்லையோ, நம் தேசிய வாழ்விற்காகவாவது ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டு அதை ஒரு கையால் பற்றி கொள்ளுங்கள். பின்னர் மற்றொரு கையை நீட்டி மற்ற இனங்களிடமிருந்து எதையெல்லாம் பெற முடியுமோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அவை எல்லாமே உங்கள் வாழ்வின் ஒரே லட்சியமாகிய ஆன்மீகத்திற்கு அடுத்தபடியில்தான் இருக்க வேண்டும்.
அத்தகைய ஆச்சரியமான உன்னதமான வாழ்க்கையிலிருந்து எதிர்கால இந்தியா உருவாகும். இதுவரை இல்லாத அளவிற்கு பெரும் சிறப்புடன் அத்தகைய இந்தியா உருவாகி கொண்டிருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. பழங்கால ரிஷிகள் அனைவரை விடவும் மகத்தான ரிஷிகள் தோன்றப்போகிறார்கள். மற்ற உலகங்களில் வாழ்கின்ற உங்கள் முன்னோர்கள் தங்கள் வழித்தோன்றல்களாகிய உங்களின் புகழையும் கீர்த்தியையும் கண்டு திருப்தி மட்டும் அடையவில்லை, பெருமையும் அடைவார்கள் என்பதை நான் காண்கிறேன். என் சகோதரர்களே, நாம் எல்லோரும் கடுமையாக உழைப்போம். தூங்குவதற்கு இது நேரமில்லை. எதிர்கால இந்தியா நம்முடைய உழைப்பை பொறுத்தே அமையப் போகிறது. இப்போது இந்திய தாய் தயாராக காத்திருக்கிறாள், தூக்கத்தில் இருக்கிறாள். அவ்வளவுதான், எழுந்திருங்கள், விழித்திருங்கள். அழியாத தன் அரியாசனத்தில் புத்திளமையோடும் முன்பு எப்போதும் இல்லாத பெருமையோடும் அவள் விற்றிருப்பதை காணுங்கள். கடவுளை பற்றிய கருத்து நமது தாய் திருநாட்டில் வளர்ந்துள்ளது போல் வேறெங்கும் இவ்வாறு முழுமையாக வளரவில்லை. ஏனென்றால் கடவுளை பற்றிய இந்த கருத்து உலகில் வேறெங்கும் இருக்கவே இல்லை. நான் இவ்வாறு உறுதியாக சொல்வதை கேட்டு நீங்கள் திகைக்கலாம். ஆனால் பிற மத சாஸ்திரங்கள் எவற்றிலேனும் கடவுளை பற்றிய நமது கருத்துக்களுக்கு சமமான கருத்துக்கள் இருந்தால் காட்டுங்கள். அவர்களின் தெய்வங்களெல்லாம் ஒவ்வொரு குழுக்களுக்கும் உரியவர்கள். யூதர்களின் தெய்வம், அரேபியரின் தெய்வம், அந்த இனத்தின் தெய்வம், இந்த இனத்தின் தெய்வம் என்று இப்படி உள்ளவர்கள் சொந்த இனத்தவருக்காக மற்ற இனத்தவருடன் போரிடும் தெய்வங்கள். ஆனால் எல்லோருக்கும் நன்மை தருகின்ற மிகுந்த கருணை வாய்ந்த நம் தந்தையாகவும் தாயாகவும் நண்பனாகவும் நண்பனுக்கும் உற்ற நண்பனாகவும் ஆன்மாவின் ஆன்மாவாகவும் உள்ள கடவுள் கருத்து இங்கு மட்டுமே உள்ளது. சைவர்களுக்கு சிவபெருமானாகவும் வைணவர்களுக்கு விஷ்ணுவாகவும் கர்ம நெறியினருக்கு கர்மமாகவும் பௌத்தர்களுக்கு புத்தராகவும் சமணர்களுக்கு அருகராகவும் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் ஜெகோவாவாகவும் முகமதியர்களுக்கு அல்லாவாகவும் ஒவ்வொரு இனத்திற்கும் ஒவ்வொரு தெய்வமாகவும் வேதாந்திகளுக்கு பிரம்மமாகவும் இருக்கின்ற அந்த ஒரே கடவுளே எங்கும் நிறைந்திருக்கிறார் என்ற உண்மையும் அந்த இறைவனின் பெருமையும் இந்த நாட்டிற்கு மட்டுமே தெரிந்த உண்மைகளாகும். அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, உதவுவாராக. இந்த கருத்தினை செயல்படுத்த அவர் வலிமையும் ஆற்றலும் தருவாராக. நாம் கேட்டவையும் படித்தவையும் நமக்கு சக்தியை தரும் உணவாகட்டும், நமக்குள் வலிமையாக மாறட்டும், ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் ஆற்றலாக மாறட்டும். ஆச்சாரியரும் சீடனுமாகிய நாம் ஒருவருக்கொருவர் பொறாமையின்றே இருப்போமாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்.